ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியால இருந்து போலாந்து போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து போலாண்ட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் வந்து ரொம்ப ரைட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா போலாண்ட்ல வந்து நிறைய ரெப்யூட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம போலாண்ட்ல வந்து ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு, வெரி ஃபிளெக்சிபிள் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எஜுகேஷன்ல. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சயின்டிபிக் ரிசர்ச்ல ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நிறைய வேர்ல்ட் ஃபைனஸ்ட் சயின்டிஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க பர் இயருக்கு. அது மட்டும் இல்லாம போலாண்ட்ல வந்து 14 யூனிவர்சிட்டிஸ் வந்து QS வேர்ல்ட் ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ போலாண்ட்ல நிறைய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. அதனாலயே வருஷத்துக்கு வருஷம் வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் போலாண்ட் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வந்து போலாண்ட் போய் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போலாண்ட்ல இருக்க யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து டி டைப் விசா அப்படின்னு சொல்ற லாங் டேர்ம் நேஷனல் விசாக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து யூரோப்பியன் யூனியன் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து போலாண்ட் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க போலாண்ட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து டெம்பரவரி ரெசிடென்ஸ் பர்மிட் வாங்கணும். இப்போ வந்து நம்ம போலாண்ட் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைன்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது போலாண்ட்கான ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து போட்டோ காப்பி ஆஃப் நேஷனல் ஐடி கார்டு. ஃபோர்த் வந்து அஃபிஷியல் லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. அப்படி இல்லைனா நீங்க போலாண்ட எந்த காலேஜில் போய் படிக்க போறீங்களோ அவங்க கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் லெட்டர், அதுதான் அஃபிஷியல் லெட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து உங்களோட ரெசியூம், அப்படி இல்லைன்னா பிரீஃப் சிவி. சிக்ஸ்த் வந்து உங்களோட ப்ரீவியஸ் சர்டிபிகேட்ஸ், அதாவது டிப்ளமோ வேற ஏதாவது டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கான ப்ரீவியஸ் சர்டிபிகேட். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் தட் யூ ஹாவ் ப்ரொஃபிஷியன்சி இன் த லாங்குவேஜ், உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் போலாண்ட்ல உங்களால பாத்துக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட், யூரோப்ல அக்செப்ட் பண்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் 2 copies. நெக்ஸ்ட் வந்து விசா அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன் இன் போலாண்ட், ஸோ போலாண்டில் நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போலாண்டுக்கு படிக்க போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஸ்டேவை லீகலைஸ் பண்ணணும். எப்படின்னா டெம்பரவரி ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்றது. இது வந்து நீங்க ஷார்ட் டைம்ல அப்ளை பண்ணணும். எப்படின்னா நீங்க போலாண்டுக்கு போன உடனே நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் பர்மிட் எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து போலாண்ட்ல லீகலா ஸ்டே பண்றதுக்கும் அங்க வந்து படிச்சுக்கிட்டே கூட ஒர்க் பண்றதுக்கும் இது வந்து உங்களுக்கு கம்பல்சரியா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த போலாண்ட் ஸ்டூடெண்ட் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்க போறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்டூடெண்ட் விசாவை நீங்க எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட கரண்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்ல இருக்க போலீஷ் எம்பசி இல்லைனா கான்சுலேட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை பிளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணணும்.
அது கூடவே நீங்க வந்து விசா ஃபீஸ பே பண்ணணும். தேவைப்பட்டா ஷார்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்க போலாண்ட்ல போய் படிக்க போறீங்க அப்படின்றத பத்தி அவங்க கேட்பாங்க. அது கூடவே தேவைப்பட்டா அவங்க வந்து உங்களோட பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸையுமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா விசா ப்ராசஸ் ஆகி வரும். அந்த விசாவோட ரிசல்ட்டை அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. உங்களோட போலாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்ஸிமம் 15 டேஸ் வரைக்கும் ஆகும். சில பேருக்கு அதை விட எக்ஸ்ட்ரா டைம் கூட ஆகும். பட் ப்ராசஸிங் டைம் வந்து 15 டேஸ் வரைக்கும் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்கலாம், நாங்கள் போலாண்டில் ஸ்டூடெண்ட் விசாவில் போய் படிக்கும்போது ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர் வீக்குக்கு 20 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹாலிடேஸ் டைமில் 3 months ஆஃப் ஃபுல் டைம் ஒர்க்குமே நீங்கள் பண்ணலாம். இந்த ஃபுல் டைம் ஒர்க் வந்து யாருக்கெல்லாம் பர்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஃபுல் டைம் ஒர்க் அவங்க வந்து பர்மிட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவிலிருந்து போலாண்ட் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஸ்டூடெண்ட் விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அங்கே போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசா இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம் நேரம் யூடியூப் சேனலில் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.